தைப்பிங் சிம்பாங் சுங்கை லாருட் அருகே புதிதாக பிறந்த குழந்தையை வீசியதன் பேரில் 34 வயது நேபாள ஆடவன் கைதாகியுள்ளான். புதன்கிழமை அதிகாலை 3:32 தைப்பிங் மருத்துவமனை கொடுத்த புகாரை தொடர்ந்து விசாரணையில் இறங்கிய போலீஸ் 24 அந்த ஆடவனை கைது செய்தனர். வீட்டில் பிரசவம் நடந்ததாக கூறி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக வந்த கம்போடிய நாட்டு பெண் மீது மருத்துவமனை பணியாளர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. குழந்தை எங்கே என கேட்டால் இறந்துவிட்டதாக அவர் கூறினார். ஆனால் இறந்த குழந்தை அவரிடத்தில் இல்லை. இதையடுத்து அந்த அதிகாலிலேயே மருத்துவமனை நிர்வாகம் போலீசில் புகார் செய்தது. கம்போடிய பெண்ணை விசாரித்ததில் துப்பு துளக்கி போலீஸ் நேபாள ஆடவனை பிடித்துச் சென்றது. குற்றவியல் சட்டத்தின் 318 பிரிவின் கீழ் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டிருக்கிறது. மேல் விவரங்களுக்கு www.enrico.com.my என்ற அகப்பக்கத்தை நாடுங்கள்.